வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பியூட்டிஃபுல்லான காளி மெசேஜஸோட, மூன் மெசேஜஸோட, ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சோலார் எக்லிப்ஸ் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சைக்கிக் பிஹேவியரும் அது மாற்றும். ஸோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை, அதுக்கு தனியாக ஒரு ரீடிங் பண்ணலாம். பட் ஒரு சின்ன ரீடிங், மூனாலஜி ரீடிங்ஸும் நான் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அந்த சைக்கிக் ரீடிங்க்காக மூனாலஜி கார்ட்ஸையும் எடுத்திருக்கேன். ஸோ காளி கார்ட்ஸ், ஒன்ஸ் காளி கார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அது ஏன் தெரில, அது ஒரு அதையே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே விடாப்புடியாக நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பவர் ஆஃப் காளி கார்ட்ஸ். ஸோ அந்த காளி கார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு அம்மா நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ டாரோ ரீடிங்கும் இருக்குது, மூனாலஜி கார்ட்ஸும் இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த வாரம்? ஐயோ எக்ஸைட்டட். ஒரு ஒரு வாரமும் நமக்கு புதிய வாரம் இல்லை. ஸோ இன்னும் அடுத்த அடுத்த அப்கிரேடேஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்றது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரீடிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் தெரிந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னையோட ரீடிங்கில் ஆஸ் யூஷுவல் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்க போது. இந்த 3 செட் ஆஃப் கார்ட்ஸில் ஏதேனும் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரீடிங்ஸை கேளுங்க. ஏதாவது கேள்விகள் கேட்டும் அந்த ரீடிங்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸை வச்சு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிச்சிக்கலாம். ஓகே, ஆர் யூ ரெடி? காளி கார்ட்ஸ் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூன் கார்ட்ஸ் ஆஸ் வெல். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ, நீங்கள் செட் ஒன் கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பியூட்டிஃபுல்லான காளி கார்ட்ஸ் அண்ட் மூனாலஜி கார்ட்ஸ் ரீடிங், ஒரு சைக்கிக் ரீடிங் தான் பண்ணலான் இருக்கேன். தயாராக இருக்கீங்களா? வாங்க. உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்க காளிமா கார்டு என்ன தெரியுமா? தி மோஸ்ட் பவர்ஃபுல் அம்மா. இவங்க வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஹார்ட் சக்ராவை நீங்கள் காப்பாற்றிக்கணும். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ஹார்ட்டை மட்டும்தான், இதயத்தை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம இதயம் வந்து நம்மளை இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸ்லேயுமே நம்மளை மன்னிக்கக்கூடியது, எப்போவுமே நம்மளை மன்னிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய இதயம் தான். இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீ என்ன பண்ணாலும் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கும். நீ பிடிச்சது பிடிக்காதது ஒன்றையே நீ வற்புறுத்திக்கிட்டாலும், ஒன்றையே நீ கஷ்டப்படுத்திக்கிட்டாலும், சரி பரவாயில்ல வா வா அப்படின்னு ஒரு ஒரு தடவையும் தானே ஹீல் ஆகி, தானே பிரேக் ஆகி, தானே ரிப்பேர் ஆகி, ஒரு ஸ்ட்ராங்கராக இன்னும் ப்ரில்லியண்ட்டாக, சரி போன தடவை இது நடந்தது, இந்த தடவை இது நடந்தால் நமக்கு ரொம்ப வலிக்கும், இது வேண்டாமே அப்படின்னு நம்ம இதயம் நம்மளை அப்பப்போ தைரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல், ஆறுதல் கொடுக்கறதும் இல்லாமல், தனக்குத்தானே ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சக்கராவை தான் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ஜேர்னி வந்து உங்களுடைய ஹார்ட் சக்கராவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்க போகுது. பியூட்டிஃபுல் இல்லை? இந்த வாரம் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் போது நம்ம அதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த அம்மா, இந்த காளிமாவோட அர்த்தமே வந்து அன்பு தான். அன்பு, பாசம், காதல், எங்கெங்கே அன்கண்டிஷ்னலாக, நீ இப்படி இருந்தால் தான் எனக்கு ஒன்று பிடிக்கும், இதெல்லாம் செஞ்சால் தான் உன்னை பிடிக்கும் அப்படின்னு இல்லாத ஒரு இடம். பயம், நீ என்னை விட்டு போயிடுவியா, இல்லை நான் உன்னை இவ்வளோ நம்புகிறேனே, இந்த நம்பிக்கை வந்து வர்த்தா அப்படின்னு யோசிக்காத இடங்கள் எல்லா இடத்துலையுமே அநாகத காலியமாக இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா பிட்ரேயலில் ஏமாத்திருப்பாங்க, ஒரு கிரீஃப் இருக்கும், நம்ம அதை விட்டு வெளியில் வரவே முடியாதுன்னு நினைக்கிற நேரத்தில் அந்த கோபம் அதே ஒரு நெகட்டிவிட்டியை நமக்கு க்ரியேட் பண்ணும். பட் இந்த அம்மாவை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ, என்னோட இதயத்தை வந்து நிறைய பேர் ஹர்ட் பண்ணிட்டாங்க, நீ எனக்கு சக்தி கூட, எனக்கு வந்து என்னுடைய ஹார்ட் சக்ரா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும், நான் வந்து இன்னும் பிரேவாக இருக்கணும், இன்னும் போல்டாக இருக்கணும், என்னை மீறி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஹெவி இமோஷன் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருங்க. லெட் ஹர் டேக் கேர் ஆஃப் யூ. ஏன்னா ஈவன் லவ் கேன் மூவ் மவுண்டன்ஸ், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஒரு பெரிய மலையவே அன்புனால காதல்னால அப்படியே தள்ளி வைக்க முடியுமா? அப்போது இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ஹார்ட் சக்ரா, உங்களுடைய இதயத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். யாருக்கு உங்கள் அன்பும் பாசத்தையும் வாங்கி கொள்கிற அளவுக்கு தகுதியானவர்களோ, அதை யார் தவறாக பயன்படுத்த மாட்டாங்களோ, அவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் அதிகமாகவே கொடுங்க, அளவற்ற கொடுங்க.
யார் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றதை இந்த வாரம் நீ ஐடென்டிஃபை பண்ண போகிற அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியோடு தான் இந்த அம்மா உங்களுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்கள் மூனாலஜி கார்ட்ஸும் பாருங்களேன், இட்ஸ் டைம் டு கிவ் ரதர் தென் டேக். இது மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்கு அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அவங்க உங்ககிட்டருந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள் கொடுக்குறவங்க வந்து தகுதியானவங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் வரப்போகுது, இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் படிப்படியாக உயர்ந்து போயிட்டே இருக்க போகிறீங்க. பட் லிட்டில் லிட்டில் விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அப்பப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அது வேணும்ன்ட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்லையோ அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சுன்னா நடந்துருச்சுன்னு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறீங்க. இனிமேல் அப்படி இல்லாமல் நன்றி சொல்லணுமா நன்றி சொல்லுங்கள். அந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக முடிக்கணும், லூஸ் எண்ட்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்தால் ஃபுல்லாக அது முடிக்கிற வரைக்கும் அங்கே நிற்கணும் அப்படின்றதில் கவனம் செலுத்துங்க. அண்ட் மற்றவர்களுக்கு உதவி வேணுமா, அந்த உதவி ஒரு செகண்ட் உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்குறதா இருந்தாலும் சரி, அதை இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். அண்டு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு தெரிந்த வட்டாரத்தில் நீங்கள் தான் ரொம்ப ரிலையபிளான ஒரு பர்சன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறீங்களோ இல்லையோ உட்காந்து காது கொடுத்து கேட்பீங்க, அந்த விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முழுக்க நீங்கள் உங்களுடைய ஹார்ட் சக்கராவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். யாருக்கு அன்பு கொடுக்குறோம், யாருக்கு உங்கள் அன்புக்கு தகுதியானவங்க அதெல்லாம் யோசிக்க போகிறீங்க. நிறையா அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ரதர். ஓகே, இது இப்படி தானே சரி இருக்கு, இதுக்கு மேலே இதை போய் நம்ம நோண்ட வேணாம் அப்படின்ற அக்செப்டன்ஸ் உங்களுக்கு வந்தாகணும். அண்ட் ஆஃப் லேட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களோ, ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் அது பண்ண முடியாமல் போயிடுதோ நிறைய நேரங்களில், தெரியல, அது உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அப்படி இருக்குன்னா இட்ஸ் டைம் டு ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நோ எக்ஸ்கியூசஸ். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான தெரியுமா, உங்களுடைய கோல்ஸை வந்து இந்த ஃபோக்கஸ் இல்லாதனால உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாமல் போயிட்டே இருக்கு. நிறைய கோல்ஸ் இருக்குது, யூ ஆர் வெரி கிஃப்டட், ஆனால் வேறு எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறனால உங்களால் உங்கள் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதை பண்ணிடாதீங்க, ரொம்ப பொசசிவாக இருக்காதீங்க, அதை நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொசசிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய பேர் உங்களை விட்டு வெளியில் போகிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. மற்றவர்களுக்கு எவ்வளோ அன்பு கொடுக்குறீங்களோ இந்த வாரம் உங்களுக்கும் அதே அன்பு கொடுத்துக்கோங்க. நிறைய செல்ஃப் லவ் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்க போகிறீங்க. சி, நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிலையபிள். நீங்கள் ஒரு விஷயத்த வந்து பண்ணணும், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட சொல்கிற விஷயங்களை நீங்கள் வெளியிலலாம் ஷேர் பண்ண மாட்டீங்க யாருக்கும். சரி இவ்வளோதானே, இதுதானே விஷயம், பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவீங்க. அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை வெளியில் யாருக்கும் தெரியாமல் கூட சொல்லிடாதீங்க. இப்போ நான் அதை ஏன் சொல்ல வந்தேன்னா, யூ ஆர் லைக் அ மெஜிஷியன், உங்கள் கார்ட்ஸ்லேயே இருக்க பாருங்க மெஜிஷியன். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிடுவீங்க. ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணுமோ அச்சீவ் பண்ணிடுவீங்க. சில நேரத்தில் அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. அந்த ஃபோக்கஸ் உங்ககிட்ட சரிவர இருந்தால் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களால் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். அண்ட் நிறைய கனவுகள் வருதா உங்களுக்கு? அப்படி கனவுகள் வருதுன்னா அந்த கனவுகள் என்னத்தை குறிக்குது அப்படின்றத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த வாரம் முழுக்க அந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமையும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஃபோக்கஸ் ஆன் யோர் கம்யூனிகேஷன். நீங்கள் சரியாக ஒரு விஷயத்த சொன்னாலும் சில நேரம் அது தெளிவான புரிதல் இல்லாமல் போகக்கூடும். இல்லை நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்க, எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு எதிர்பார்க்குறீங்க. உங்களுடைய பார்ட்னரோ இல்லை உங்களை சுற்றி யார் இருக்காங்களோ, நீங்கள் எங்கே அந்த அன்பை எதிர்பார்க்குறீங்களோ அவங்களும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு லெவல் வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த லெவலை வந்து எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எல்லா நேரத்துலையும். ஸோ எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குதோ அந்தந்த நேரத்தில் அந்த அன்பை பொக்கிஷமாக கன்சிடர் பண்ணி பத்திரமாக வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் கம்யூனிகேஷன், ஒரு விஷயம் ஏதோ சரியாக இல்லை அப்படின்னா அதை கவனிங்க. அதை வந்து வாயத்திறந்து சொல்லி இது எனக்கு புரியல அப்படின்றத சொல்லும்போது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடக்கிறது. ஒரு சில பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது யாருன்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மேனிப்புலேஷன், அந்த தவறான விஷயத்தில் போய் உட்காந்துக்காதீங்க, தவறான உறவுகளை சேகரிக்காதீங்க, யூஸே கிடையாது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சில தடைகள் வரலாம், அந்த தடைகள்லாம் நீங்கள் ஈஸியாக தாண்டி வந்துடுவீங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த தடைகளை ஈஸியாக நீங்கள் தாண்டி வரணும்னா இன்னைக்கு இது எனக்கு ஒரு பிரச்சனை, இதை நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா அந்த பிரச்சனையை சமாளிச்சிருவீங்க. இல்லைன்னா இதே தான் அப்போவும் நடந்தது,
இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் நடந்தது. இப்படி கடந்த கால வாழ்க்கையை யோசித்து யோசித்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களால் ஒரு விஷயத்தை கடக்க முடியாமல் போயிடும். நிறைய அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்துங்க. இந்த இந்த வாரம் முழுக்க அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் க்ரீன், டவுட்டே இல்லை. அண்ட் 33 இந்த நம்பரை இந்த வாரம் முழுக்க பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நீங்களே உங்களை இவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கான வாரம். நான் எங்கே இருக்கேன், இனிமே என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கணும்னா நான் எப்போ எப்படி போகணும், என்ன விஷயங்கள் செஞ்சால் நான் இன்னும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்களையே புரிஞ்சிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, அது கிடைக்க போகுது, கண்டிப்பாக கிடைக்க போகுது. இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நாள் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கீங்க, நீங்கள் கவனமே செலுத்தலைன்னா அது ஒரு உங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஒரு பொருளாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் வேலையில் ஒரு வேலை நீங்கள் செய்யாமல் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது பயன்படுத்தாமல், இல்லை அந்த வேலையை முடிக்காமல் அந்த வேலையை இந்த வாரம் முடிக்க பாருங்கள். நிறைய டைம் ஆக்சுவலி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றதும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அந்த வேஸ்டேஜை இன்னுமே பண்ணாதீங்க, ஏன்னா டைம் ஒன்ஸ் கான் இஸ் கான் ஃபார் எவர் இல்லையா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு சில விஷயங்கள் நடக்கலைன்னா ஏன் நடக்கலை அப்படின்னு உங்களையே இவாலுவேட் பண்ணிக்க வேண்டிய வாரம் இது. அண்டு கொஞ்சம் பணத்தை சேமிங்க, ஏன்னா பணம் எப்படி போகுதுன்னே தெரியாமல் கரையக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரம் சக்ஸஸ், நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நடக்க போகுது. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றிகள். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் டூ கார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஓகே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான காலி கார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு முதல்ல வந்திருக்க கார்டு என்ன பாருங்களேன், பக்லா முக்திமா. அதாவது நம்மளே சில நேரத்தில் நிறைய தவறு பண்ணுவோம், தெரிஞ்சும் தெரியாமலையும் அப்படிலாம் சொல்கிறோம்ல, தெரிஞ்சும் தவறுகள் நம்ம பண்ணுவோம். அதை பண்ணிவிட்டு நமக்கு பயங்கர ஒரு கில்ட் ஃபீல் வரும், ஐயோ நான் அதை பண்ணிட்டேனே, ஏன் இதை நான் பண்ணேன், ஏன் இதை நான் கவனிக்கலை, தெரிஞ்சு தானே பண்ணேன், இது என்னோடய கர்மாவாயிடுமா அப்படின்னு நமக்குள்ளே நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகம் வந்து எதிர்மறையாக யோசிக்க வைக்கும், நிறைய நெகட்டிவிட்டி நமக்குள்ளே கொண்டு வரும், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸை கொண்டு வரும். அந்த மாதிரி நேரத்தில் தெரிந்தும் பண்ணக்கூடிய தவறுகள், தெரிந்தும் நம்ம ஈர்க்கக்கூடிய நெகட்டிவிட்டி, இது எல்லாத்துலேருந்தும் ஒரு அப்படியே ஜொலிக்கிற தங்கம் போல ஒளியுடைய அம்மா தான் பக்லா முக்திமா. கண்டிப்பாக இவங்க வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற கர்மாலேருந்து நமக்கு நிறைய சந்தோஷத்தை, அதை விட்டு வெளியில் வந்து அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொண்டு வர முடியும். நம்மளே ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா எப்போ அது நமக்கு தப்புன்னு தெரியும், நம்மளை பற்றி ஒரு நாலு பேர் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியும் போது தான் ஓ நான் அதை பண்ணிட்டேனா, ஒன்றா அந்த லெவலுக்கு போகும், இல்லை முதல்லையே நம்ம மறைச்சிடணும்னு நினைப்போம். இதெல்லாமே கர்மா தான், இதுலேருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா. அதே மாதிரி இதுதான் மெயின். இதை தாண்டி நம்மளை சுற்றி வெளியில் நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்க, நம்மளை பற்றி காசிப் பண்ணுறவங்க, நம்ம வீழ்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, எந்த நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, இவங்க அதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ரொம்ப அழகான ஒரு அவதாரம், காளி அவதாரம் தான் இந்த அம்மா. இவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குங்க. நம்மளை வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள இது தவறு அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு தாய் தான் இந்த அம்மா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. நம்ம வந்து இந்த நாளில் இது பண்ணால் நமக்கு எப்போவுமே செட் ஆகாது, இந்த விஷயத்த நானே இல்லை இவங்களை கூட்டிகிட்டு போய் பண்ணாலோ இல்லை நானே பண்ணாலோ எனக்கு செட் ஆகாது, இப்படி நம்மளே நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் வச்சுருப்போம். அதெல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு தாய் இந்த அம்மா. ஸோ அது இது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து உதவி இல்லை, நம்மளை ஹர்ட் பண்ணுது, பட் அதை நம்மளால் அதை விட்டு வெளியிலையும் வர முடியலன்னா இந்த அம்மாவை தான் நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன், அந்த டாக்ஸிக் பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கு கூப்பிடணும். அண்ட் ஷி ஹாஸ் நோ டாலரன்ஸுங்க. பொறுமை அப்படின்றது இந்த அம்மா கிடையவே கிடையாது. எப்போ பொறுமை இல்லை அப்படின்னீங்கன்னா, நமக்கு நெகட்டிவிட்டி கொடுக்குறவங்களையும் நம்மளை டாக்ஸிக்காக ட்ரீட் பண்ணுறவங்களும் இவங்கள நம்பிட்டீங்கன்னா இவங்க தான் உங்களுடைய வீக்னஸ், அவர்களுக்கும் நீங்கள் தான் வீக்னஸ். உங்களை ரொம்ப பாதுகாக்கணும், ரொம்ப பொசஸிவான ஒரு தாய் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு அவதாரம் மட்டும்.
ரொம்ப உங்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுவாங்க. அண்ட் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உங்களை அண்ட விட மாட்டாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தாய் தான் உங்களுக்கு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க பேரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். புரியாதவர்களும் தெரியாதவர்களும் இவர்களை பயன்படுத்திக்கிட்டோம். சரி, இந்த வாரம் நிறைய அன்பை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. ஏன் தெரியல, அன்பு அன்புன்னு இந்த வாரம் முழுக்க ஒரே அன்பாக இருக்குது. ஓகே, ஆனால் இந்த அன்பு கொண்டு வரத்துக்கு நம்ம கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கணுமோ? நீங்கள் கொஞ்சம் உங்களையே யோசிச்சு பாருங்கள். ஒரே விஷயம், ஒரே பர்சனை வந்து நீங்கள் ரொம்ப துரத்தி துரத்தி நீங்களும் ட்ரபிள் பண்ணி அவங்களும் ட்ரபிள் ஆகி அந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லை வேறு யாராவது உங்களுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் கொஞ்சம் டிட்டாச்சாக இருங்க. எல்லாத்தையும் போய் ரொம்ப ஒட்டிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில சொல்யூஷன்ஸ், ஒரு சில தெளிவான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்து அந்த சிச்சுவேஷனை கவனிக்க ஆரம்பிக்கணும். அங்கேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு மாற்றம் இல்லை, எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு அழுதா ஒன்றுமே நடக்காது தான். அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்து உட்காந்து பாருங்கள். கொஞ்சம் இமோஷ்னலாக யோசிக்கிறதையும் தாண்டி கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிங்க. புத்தியை பயன்படுத்தணும் இந்த வாரம் முழுக்க. அண்ட் நிறைய சர்வீஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த வாரம் முழுக்க அமாவாசையும் வரப்போகுது. நிறைய சர்வீஸ் பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம் தான் உங்களுக்கு. ஓகே, அண்ட் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்க வேண்டிய வாரமும் இந்த வாரமாக இருக்க போகுது. மனசார உங்களுக்கு தோணும், இல்லை இது வேண்டாம், இது ரொம்ப கஷ்டப்படுத்தும், சரி இது வேண்டாம், இது என்னை கஷ்டப்படுத்தும்ன்ற தெளிவு உங்களுக்கு வந்தாகணும். அதை விட்டுறாதீங்க. தெளிவு வேணும், எது வேணும் எது வேண்டாம் அப்படின்ற தெளிவு வேணும். டேக் அ ரெசல்யூஷன். நம்ம ஒரு ஒரு புத்தாண்டுக்கும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் பாருங்கள். இது வேண்டாம், இதை நான் செய்யணும் அப்படின்னு மாறி மாறி ரெசல்யூஷன் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த வாரம் எது வேணும் எது வேணான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது, இது இப்படி தான் இருக்குல்ல அப்படின்னு தெரியுது, ஆனாலும் அதை விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியல, அதை விட்டு நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வந்தாகணும். டேக் திங்ஸ் ஸ்லோலி, ரொம்ப அவசரப்படாதீங்க. ஏன்னா இந்த வாரம் நிறைய குவிக் திங்கிங்க்கான இடத்த நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த ஃபாஸ்ட்னஸில் நிறைய விஷயத்த கவனிக்க மாட்டீங்க, இல்லைன்னா ஓவர் அனலைஸ் பண்ணுவீங்க. ஒன்றா அப்படியே அது கண்ணு முன்னாடியே போகிறது தெரியும், கண்டுக்க மாட்டீங்க, இல்லைன்னா உட்காந்து அதை ரொம்ப பொறுமையாக யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆவீங்க. பட் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. எப்படி திங்கக்கிழமை வந்தது, எப்படி சனிக்கிழமை வந்ததுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. அண்ட் ஒரு ஹை எனர்ஜி உங்ககிட்ட இருக்க போகிறத நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப டாக்கட்டிவ், ஒரு சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கணும், பேசினா தான் புரியுதுன்னு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்க. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற தெளிவு இந்த வாரம் உங்களுக்கு வரணும். அண்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றா வெளியில் இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. அதையே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, பட் அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆஸ்க் ஃபார் சஜஷன்ஸ் அண்ட் ஹெல்ப். உங்களுக்குன்னு கேட்க வேணாம், வேறு யாரோ ஒருத்தவங்களுக்குன்னு கேட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக கூட இந்த வாரம் அமையலாம். நிறைய எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக கூட இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடாதீங்க. இவ்வளோதானா, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற அந்த தேடுதல் இருக்கணும். இவ்வளோதானா அப்படின்னு அப்படியே நின்றுடக்கூடாது. அதை தான் நான் பார்க்குறேன். அண்ட் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வாரம் இது. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ முடிய போதுங்க. அது உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக தான் இருக்க போது, அது முடிஞ்சதும் நமக்கு நல்லது தான். அது முடிஞ்சு புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு தொடங்க போகுது. அந்த புதிய விஷயம் தொடங்கும் போது லைஃப் இன்னும் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிப்பீங்க. முடிகிற விஷயம் வந்து ஒரு உறவாக இருக்கலாம். அது அதான் சொல்கிறேன்ல, ஏற்கனவே இதெல்லாம் ஆப்வியஸ் தான். உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் முடிய போகுது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் என்னால் அக்செப்டே பண்ண முடியல, வேலையாகட்டும் ஏதோ ஒரு விஷயம். பட் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு படிப்பினை உங்களுக்கு வந்து போதுண்டா சாமி அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு லிட்ரலாக ஓடி வர போகிறீங்க. உங்களுடைய எல்லா கார்ட்ஸ்லையுமே நான் தான் பார்க்குறேன். ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றம் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் அமைய போகுது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்ச் நடக்க போகுது. நீங்கள் யார் அப்படின்றத அடுத்த லெவலில் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. நானா, இவ்வளோ நாள் நீங்கள் பயந்த ஒரு விஷயத்தை வந்து நானா இதை பண்ணேன், என்னால் இது முடிஞ்சது, எப்படி நான் இதை பண்ணேன், என்னால் இது முடியாதுன்னு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் பயந்த, நீங்களே பண்ண முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு மாறும் பொழுது, நீங்களே அதை மாற்றி காட்டும் பொழுது,
நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு மிக விரைவில் அமையப்போகுது. ஜஸ்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட், போதும், பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துறாதீங்க. இது இப்படி நடந்ததே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வாழ்க்கையே புதுசாக ஆரம்பிக்க போகுது, எனக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ஆஃப் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நடு நடுவில் வரக்கூடிய அந்த பயங்கள், அவநம்பிக்கை, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வி ஜஸ்ட் வாண்ட் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ். ஓகே, அண்ட் எதை பார்த்தும் பயப்படாதீங்க. ஏதாவது பயமாக இருந்தால் ஏன் நான் பயப்படுறேன், இல்லை பயப்படுறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற கேள்விகளை நீங்களே உங்களை கேட்டுக்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். நீங்கள் யாரையும் ஏமாத்துறீங்க, இல்லை யாரோ உங்களை ஏமாத்துறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரம் நடக்க போகுது. யாரையுமே குரல் உயர்த்தியோ கத்தியோ வார்ன் பண்ணியோ பயமுறுத்தியோ ஹர்ட் பண்ணியோ ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. நீங்களும் அதை பண்ணாதீங்க. யாரோ உங்களை அப்படி பண்ணுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய த்ரோட் சக்ராவை கிளென்ஸ் பண்ணுங்கள், த்ரோட் சக்ராவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்சோ நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும், இந்த சிச்சுவேஷன் வந்து இவங்க வேண்டாம், நீங்கள் ஆக்சுவலி அவங்கள ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு இவங்க வேணும், இவங்க என்னென்னா என்னால் மூச்சே விட முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் இட் இஸ் டைம், ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிறைய பேர் உங்களை கம்பல் பண்ணுவாங்க, இதை செய் அதை செய்யணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லார் சொல்கிறதையும் கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க, எது வேணும் எது வேண்டான்னு. இந்த இந்த ஒரு பேட்டில் நான் ஃபைட் பண்ணணுமா, இவங்க வேணும் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க, இல்லை அவங்க ஏதோ தப்பு செய்கிறாங்க அவங்க தான் வேணுன்ற அந்த போருக்குள்ளே நான் போகணுமா, வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. எனக்கு மட்டும்தான் அது கஷ்டமாக இருக்குது, அந்த கஷ்டத்தை நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். பட் ஏமாற்றத்தையும் அது அந்த ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய அந்த ஹெவினஸையும் உங்களால் தாங்க முடியாதுன்னா அதுக்குள்ளே போகாதீங்க. அண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஸ்டே அவே. இந்த வாரம் அது தேவையில்லாத வழிகளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாரம் நிறைய பிங்க் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். பிங்க், லைட் ரெட், ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய ரெட் கலர்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய நம்பர் 23 இந்த வாரம் பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. இந்த வாரம் எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்க எல்லாருக்குமே நீங்கள் அதை ஷேர் பண்ணி விடலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் சத்ரிகாஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ரீடிங்க்கு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த வாரம் உங்களுக்கு முதல்ல நான் சொல்ல போகிற வார்த்தை வந்து மன்னிப்பு. இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் மறக்கிறேன், மன்னிக்கிறீங்களோ இல்லையோ அந்த விஷயத்தை மறந்துடுங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை போட்டு அப்படியே டைட்டாக நெருக்கி பிடிச்சிட்ருக்கோங்க. காஜ் முழுக்கவே நான் தான் பார்க்குறேன். எவ்வளோ க்யூட்டான ஒரு காளிமா காட்ஸ் வந்திருக்கு, அதை பார்த்தாலே அப்படி தூக்கி கொஞ்சணும் போல இல்லை. ரொம்ப அழகான ஒரு தேவிமா காடு வந்திருக்கு, பட் அதுலேயும் மன்னிச்சிரு, விட்டுடு, நீ இதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறனால நீ ஒன்றையும் மன்னிக்காமல் ஒன்றையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களுடைய இன்னர் ஸ்டைல் இருக்கு பாருங்கள். நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும் பாருங்கள். அந்த குழந்தை வந்து நீ என்னை விட்டுட்ட, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அந்த இன்னர் சைல்டே உங்களை பார்த்தா ஐயோ நீ எனக்கு வரவே வராதேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய தவறுகள் நீங்கள் மட்டும் பண்ணல, எல்லாரும் இந்த உலகத்தில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தவறுகள் பண்ணாலும் சரி, காளிமாக்கு உங்களுடைய இன்னர் சைல்டு தான் ரொம்ப முக்கியம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குழந்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வந்து நான் இருக்கேன் உனக்காக, நீ பயப்படாத, உனக்கு வாழ்க்கையில் நான் நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன், ஒரு கம்ஃபர்ட்டிங்கான ஒரு கனெக்ஷனை நான் உனக்கு க்ரியேட் பண்ணி வைக்க போகிறேன். நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்கள்ல, சரி அதாவது நம்மளை அப்படியே அரவணைச்சு தடவி கொடுக்குற மாதிரி ஒரு எண்ட்லெஸ் நம்பிக்கை. இவ்வளோதான் நம்பிக்கை வைக்கணும், இவ்வளோதான் இவங்க செய்வாங்க அப்படின்லாம் இல்லாமல் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு நீங்கள் எதை கேட்டாலும் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு தாய் தான் இவங்க. பட் சில நேரத்தில் நம்மளே கேட்டுப்போம்ல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, என்னை சுற்றி எல்லாருக்கும் எல்லாம் தான் நடக்குது, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்க லைஃப்பில் நடக்குது, நிறைய மாற்றங்கள் நடக்குது, ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் அப்படி இருந்தால் கூட திருப்பி நாள் நல்லா இருக்குல்ல, நான் மட்டும் ஏன் இதுக்குள்ளேயே போய் விளறேன். தட் இஸ் பிகாஸ் யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் செல்ஃப். எனக்கு இவ்வளோதான் அப்படின்னு நீங்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அதுதான் இந்த தேவிமா காளியோட காது சொல்கிறது. நீயே உன்னை இவ்வளோதான் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்ட, நீயே உன்னை இப்படி நினச்சிக்கிட்ட, நான் என்ன பண்ண முடியும், உன்னுடைய நம்பிக்கையை மாற்று. அதுவும் சின்ன வயசில் உங்களுக்கு நிறைய ஹர்டில்ஸ் இருந்திருக்கா, நிறைய விஷயங்களை தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா,
அதுவும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். இப்போ கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு இருக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸுங்க உங்கள் வாழ்க்கையில் மாறி மாறி, நீங்கள் ஒன்று எடுத்தால் கூட அதை பண்ண முடியாத அளவுக்கு இன்னொன்று வந்து உட்காரும். சரி இதை தான் பண்ண முடியல, இதை பண்ணலான்னா இன்னொரு விஷயம் வந்து உட்காரும். ஸோ நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க, முன்னாடி வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பின்னோக்கி போயிட்டே இருக்கீங்க. லைஃப் ஜேர்னி முன்னாடி போகாமல் பேக்வர்ட்ஸ் போயிட்டு எல்லாமே மாறும், எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக மாறும். பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய செடி கொடிகள் மாதிரி எப்பவுமே ரிஃப்ரெஷிங்காக உங்கள் வாழ்க்கை மாறணும்னா முதல்ல ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்னர் சைல்டு. அதுக்கு தான் இப்போ நிறையா மரியாதை நீங்கள் கொடுக்கணும். டெய்லி அழகாக அம்மாலாம் நம்மளை எப்படி பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க அம்மா பாட்டிலாம், அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். ஹாப்பினஸ் தான் முதல்ல, அந்த ஹாப்பினஸ் எதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த தேவையில்லாத விஷயத்துலேருந்து வெளியில் இருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி யுவர் பாஸ்ட், கடந்த கால வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி கிடைக்கும். அம்மா உங்களுக்கான எல்லா உதவியும் செய்ய தயாராக இருப்பாங்க. உங்கள் மூனாலஜி கார்ட்ஸே பாருங்களேன், நீ ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண போகிற அதுக்கான நேரம் வந்துருச்சு. திஸ் இஸ் த ரைட் டைம். நீ போட்ட பிளான் எல்லாம் சரியாக வேலைக்காகுமா வேலைக்காகாதான்னு யோசிச்சு ரிவ்யூ பண்ணு. நீ ஒரே மாதிரி போயிட்டுருக்க, ஃபோக்கஸை மாற்று, பிளானை மாற்று, நிறைய ஃபோக்கஸ் தேவை, ஃபோக்கஸ் மாறி மாறி போயிட்டுருக்கு. ஆல்சோ ஹெல்த், உங்களுடைய உடம்பை கவனிங்க, அது மனசாக இருந்தாலும் சரி உடலாக இருந்தாலும் சரி உணர்வுகளாக இருந்தாலும் சரி ஹெல்த்தை கவனிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பப்போ, காதை பார்த்தா தெரியுது கொஞ்சம் லேசினஸ் இருக்குது, அதை நீங்கள் மாற்றி ஆகணும். அண்ட் பணத்தை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க, பணம் உங்கள் கை தேடி வரும். பணம் வரும்போது அதை தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்திடாதீங்க. மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறதும் ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி தான். ஸோ இட்ஸ் தேவையில்லாத பொறாமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. அண்ட் கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தேவைப்படுது. ஒரே இடமா உட்காந்துட்ருக்கீங்கன்னா இட் இஸ் டைம் ஃபார் எக்ஸசைஸ். ஓகே, யாரை பார்த்து பொறாமை இந்த வாரம் கிடையாது, அதை கவனம் இருக்கட்டும். இந்த வாரம் பாருங்களேன், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எதிர்பாராத பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறேன். பண வரவு இருக்குது, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பணத்தை ஒழுங்காக பயன்படுத்துங்க, யாரை நம்பியும் கொடுக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், சேவிங் போடுங்க, அதுலேருந்து ஒரு பங்கை மட்டும் எடுத்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த வாரம் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்றத நான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் மைண்டு வந்து டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த மைண்டை வந்து உங்களால் ரிப்பேர் பண்ண முடியும். இந்த அம்மாட்ட கொடுத்துருங்க, தேவி மாட்ட கொடுத்துருங்கம்மா, என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு பார்த்துப்பாங்க. அந்த எனர்ஜி தாங்க, அதுவும் ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளேயும் இருக்குது, அந்த எனர்ஜியோடு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த எனர்ஜி உங்களை அப்படியே அழகாக குழந்த மாதிரி தூக்கிட்டு போகும். அண்ட் யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க, உங்களை மட்டும் நம்புங்க, உங்களுடைய ஆற்றலை மட்டும் நம்புங்க. வேறு யாரையும் வெளியிலேருந்து இந்த வாரம் நம்பாதீங்க, எஸ்பெஷலி பண விஷயத்தில். இல்லை நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த முயற்சிகள், அடுத்தடுத்து நம்ம ஏதோ இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, எதுலேயுமே மற்றவர்களை இன்வால்வ் பண்ணாதீங்க. வேணும்னா கேட்டுக்கோங்களே ஒழிய உங்களுக்காக கேட்குறேன்னு கேட்டு தவறுதெல்லாம் எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி உங்களை தேடி வரும், உறவுகளுக்கான ஸ்டெபிலிட்டியும் உங்களை தேடி வரப்போகுது. எல்லாம் அட் அ டைம் வரும்போது நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் கவனம் தேவை. யார் கூட பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுல இன்னும் கவனம் தேவை. ஒரு சில நேரத்தில் இல்லை, நிறைய நேரங்களில் உங்களை வாய்ப்புகள் தேடி வருது, நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருது, ஆனால் அந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. சோம்பேறித்தனமாக இல்லை வேறு எதுலையாவது கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கீங்களா, யோசிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தலைன்னா நாளைக்கு நீங்கள் வாய்ப்பு வேணும்னு தேடி போகும்போது அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போயிடும். ஓகே, யாரை வச்சும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. சோம்பேறித்தனமே ஒரு போர்டமுக்கு கூட்டு போகுது, எனக்கு போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போகுது. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ண என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். முதல்ல எழுந்துருங்க, ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க, முதல்ல எழுந்து வெளியில் போங்க. அதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு, ஸோ யார் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜோன்குள்ளே போகிறீங்க, நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்கங்க, கண்டிப்பாக உதவி செய்வாங்க. இப்போது ஆக்சுவலி உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியோ இல்லை போன வாரமோ போன மாதமோ யோசிச்சு பாருங்கள் லைஃப் எப்படி இருந்ததுன்னு.
இப்போ கொஞ்சம் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது, இன்னும் ஸ்மூத் ஆகும், லைஃப் இன்னும் பெட்டராக போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு எவ்வளோ நம்பிக்கை கொடுக்க போகிறீங்க? ஒரு செடி வளரணும்னு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும்ல, அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க கொடுக்க தானே அது வளரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கணும்னா நீங்கள் அதுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவை, பாசிட்டிவிட்டியும் தேவை, எல்லா கண்ட்ரோலும் திருப்பி உங்கள் கையில் நீங்கள் எடுக்க போகிறீங்க. யூ மைட் ஃபீல் வெரி டயர்ட். இவ்வளோ நாள் பண்ணாத விஷயங்களை புதுசாக புதுப்பிச்சு ஆரம்பிக்கும் போது வி மைட் ஃபீல் டயர்ட், ஓ அப்படின்னு தோணும், பட் யூ வில் டூ வெரி வெல். சன்ஃப்ளவரை வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் சேவராக கூட வைங்க. இந்த வாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆரஞ்சு பயன்படுத்துங்க, இந்த வாரம் முழுக்க ஆரஞ்சு பயன்படுத்துங்க. அண்ட் 29 அப்படின்னு நம்பரையும் பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெண் உங்களை வந்து ஆட்டி படிக்கிறாங்க, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்காங்க, ரொம்ப ஆட்டி படிக்கிறாங்க. நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், எனக்கு என்ன வேணுமோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கணும், இல்லை இந்த ஆஃபீஸில் நடக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த விஷயம் உங்களை விட்டு போகணுன்னா ஸ்டார்ட் கிளென்சிங் யுவர் தேர்ட் ஐ சக்ரா. இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க. உங்கள் இன்ட்யூஷன் நல்லா இருக்குது, ஆனால் அந்த இன்ட்யூஷனை நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்கன்றதை தான் நான் பார்க்குறேன். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, பட் அதுக்கு நம்மளுடைய உள்ளுணர்வு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியவே நம்ம பயன்படுத்தும் போது தப்பாகாது இல்லையா? ஸோ இந்த வாரம் உங்களுடைய இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க, தேர்ட் ஐ சக்ராவையும் கிளென்ஸ் பண்ணி வைங்க. நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத மட்டும் நம்புங்க. இந்த வாரம் நம்பிக்கை மட்டுமே இருந்தால் சூப்பராக இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக எல்லாமே நடக்கும். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.